రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్థ ఇతరాణి ధనాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ గంగరాగం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ధ్వాంత దిగ్మాంశు జాలే నిరవధి కరుణాద్భౌ వేద చూడా గురు మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சித்தோபாயம் சாத்தியோபாயம் இருக்கும்போது சித்தோபாயமான பகவான் நமக்கு மோட்சபலத்தை கொடுக்கிறான். சாத்தியோபாயமான சரணாகிதி நாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த சாத்தியோபாயமான சரணாகிதி சாட்சாத் உபாயம் என்று சொல்ல முடியாது. ஏனால் பகவான் தான் சாட்சாத் உபாயமாக ஆகிறான். இது சாட்சாத் உபாயமாக ஆகிறதில்லை. இதை ஒரு வியாஜமாக்கி பகவான் மோட்ச பலனை கொடுக்கிறான் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு வந்து இருக்கோம். இப்போ சித்தோபாய சோதனா அதிகாரத்துல பகவான் வந்து மோட்ச பலனை கொடுக்கிறவன் ஒரு வியாஜம் இருந்தால்தான் மோட்ச பலனை கொடுப்பான். ஏதாவது ஒரு சாக்கு வேணும் பலனை கொடுக்கறதுக்கு, நம்ம பக்கத்திலிருந்து ஏதாவது ஒண்ணு வேணும். வியாஜம் இல்லாமல் கொடுக்கறதாக இருந்தால் அவனுக்கு வைஷமியம் என்று தோஷம் வரும். சில பேருக்கு கொடுத்து சில பேருக்கு கொடுக்கலை என்கிற தோஷம் வரும். அந்த தோஷத்தை தவிர்ப்பதற்காக அவனே ஒரு வியவஸ்தையை ஏற்படுத்தியிருக்கான். சாஸ்திரம் மூலமாக ஒரு வியாஜம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும் அப்படின்னு. அதனால அப்படி பகவான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கும்போது நாம் நம் ரக்ஷணத்துக்காக நாம் இந்த சரணாகதி தவிர வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. சரணாகதி செய்யணும்னு என்ன பண்றான் அப்படின்னா, சரணாகதி செய்யணுமே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா சரணாகதினா என்ன கேட்டா நம்ம ரக்ஷண பொறுப்பை நம்ம ஒப்படைக்கிறது தான். இது நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம். நம் ரக்ஷணத்துக்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்னா சரணாகதி செய்தோம் அப்படின்னு செய்யணும் சொல்ல முடியாது. ஏன்னா சரணாகிதினா என்னங்கட்டா, என் ரக்ஷணத்துக்காக நான் எதுவும் செய்ய முடியலைங்கறது ஒத்துண்டு அந்த ரக்ஷண பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரணாகிதி. அப்ப நம்ம இதை என்ன செய்ததாகும், ஒன்றும் செய்ததாக ஆகாதே. நம்மதான் பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட தானே ஒப்படைச்சிருக்கோம். அப்ப நாம ஒன்றும் செய்யலையே, இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம பேசாம இருந்துருக்கோம். நாம நம்ம ரக்ஷணத்துக்காக அதாவது மோட்சத்துக்காக நம்மளால எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு அனுசந்தானத்தை வச்சுண்டு, அதனால அந்த ஒரு ரட்சண பொறுப்பை யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அந்த பகவான் கிட்ட நம்ம ஒப்படைச்சுறபடினால ஸ்வரக்ஷணத்தில் இவனுக்கு அன்வயம் இல்லை அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு. என்னுடைய ரட்சணத்துல எனக்கு அன்வயம் இல்லை, என் ரட்சணத்துக்காக நான் எதுவுமே பண்ணலை. அதாவது இப்போ லோகத்துல ஒரு உதாரணம், ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறான்னு இருப்போம். ஒரு கல்யாணம் நடத்தணும், அந்த பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறார். நீங்களே எல்லாத்தையும் நடத்தி கொடுங்க, கான்ட்ராக்ட் ஒப்படைக்கிறார். அப்போ அவரே எல்லாத்தையும் செஞ்சுடுறார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு பைசா கொடுக்கறாரு இல்லையா. அப்ப இவருக்கு அதுல அன்வயம் இருக்கு. இவர் ஒன்னும் செய்யலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் பைசா கொடுத்துறபடினால இவருக்கு அன்வயம் இருக்கு. ஒரு பெரிய கோயில கட்டினார் ஒருத்தர் இருப்போம், இல்லட்டா முக்கூர் அழகிய சிங்கர் சுவாமி ராஜகோபுரத்தை கட்டினார். கட்டினார் அப்படின்னா இவர் பைசாசனை வச்சு கொஞ்சம் மேற்பார்வை செய்தார். கட்டினது யார் அப்படின்னா வேற ஒருத்தர், சிற்பியாக இருக்கிறவர்கள் கட்டுவார்கள். ஆனா இவரை கட்டினார் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இவருக்கு அதுல பெரிய அண்மையும் இருக்கு. இவர் நேர போய் மேற்பார்வை எல்லாம் பார்த்திருக்கார். இவர் அதுக்கான செலவை எல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணிருக்கார். அப்ப இவர் தான் உண்மையில கட்டுறது அப்படின்னு வரும். இப்படி லோகத்துல எந்த வியாபாரத்தை பார்த்தாலும்
இவருக்கு ஏதாவது அண்மையம் இருக்கும், அதனால அவர் செய்தார் செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை அண்மையம் இல்லாதவாள செய்தார் அப்படின்னு சொல்றது கிடையாது. சரணாகதியில என்ன கேட்டானா, இவருக்கு ஒரு அண்மையும் கிடையாது, அதனாலதான் பரநியாசம்னு பேர் இருக்கு. பரம்னா பொறுப்பு, ஞாசம்னா ஒப்படைத்தல், பொறுப்பு ஒப்படைச்சு வருவாங்க. இதே பக்தி யோகத்துல எப்படின்னு கேட்டா, பக்தி யோகத்திலையும் பகவான் தான் பலனை கொடுக்கறான், சரணாகதியிலையும் பகவான் தான் பலனை கொடுக்கறான். ரெண்டுமே பலனை கொடுக்கறது என்னவோ பகவான் தான். ஆனா இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, ஒரு பொறுப்பு அவன் வச்சுட்டு இருக்கான் பக்தி யோகத்துல. நான் பக்தி யோகம் பண்றேன், இதன் பலனாக பகவான் பலனை கொடுக்கறான், மோட்சத்தை கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. இங்கே சரணாகதியில என்ன கேட்டா, நான் ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு ஆரம்பிங்க. ந தர்மரிஷ்டோஸ்மி ந சாப்பவேதி ந பக்தி மாஸ்த சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி ஹி சரண்ய. நான் அகிஞ்சன, நான் அனன்யகதி, வேற எதுவுமே இல்லாதவன், என்னால் ஒன்னும் பண்ண முடியாதவன், எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு அகிஞ்சன்யத்தை எல்லாம் முன்னிட்டு கொண்டு அந்த பொறுப்புல கொஞ்சம் கூட தன்கிட்ட வைக்காமல் மொத்த பொறுப்பையும் பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். நான் ரட்சிக்கிற பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சுடுறான். அந்த பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டாக அதுக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது சம்பாவனை பண்றானா, எனக்கு நீ மோட்சம் கொடுத்தா உனக்கு இது பண்றேன் அப்படின்னு ஏதாவது சம்பாவனை பண்றானோ? ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன கேட்டா, பகவான் தான் உபாயம் அப்படிங்கிறது ஸ்திரம். சரணாகதி பண்ணவனுக்கு பகவான் மாத்திரம்தான் உபாயமாக ஆகிறான், வேற எதுவுமே உபாயமாக கிடையாது. அப்படி பகவானை உபாயமாக ஆக்கண முடியோ அதுதான் பரஞ்சாசம், அதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. பகவானை உபாயமாக ஆக்கிறத பகவான் எதிர்பார்க்கிறானா, என்னையே இவன் உபாயமாக ஆக்குகிறானா, இல்ல இவனே ஏதாவது ஏறிட்டு கொண்டிருக்கிறானா, இவன் என்னையும் உபாயமாக்காமல் இவனும் ஏறிட்டு கொள்ளாமல் வெறும் இருக்கானா, இவன் ஏதாவது ஏறிட்டு கொள்கிறானா அப்படின்னா, இவன் பக்தியோகம் பண்றானான்னு பாக்கிறான். இவன் பக்தியோகம் பண்ணா அவன் பக்தியோகப்படி அவனுக்கு என்ன பண்ணனோ அந்த பலன் கிடைக்கட்டும், பகவான் பேசாம இருந்துருவான். அவன் பக்தியோகம் பண்ணி அதை பூர்த்தியா முடிச்சு பகவான் கிட்ட பலனை வாங்கிக்கிறான், அது அவனே உபாயத்தை ஏறிட்டு கொள்கிறான். சில பேர் என்ன பண்றான் கேட்டானா, அவன் உபாயத்தை ஏறிட்டுக்கிறது இல்ல, பக்தியோகம் எல்லாம் எதுவும் பண்றதுக்கு தயாரா இல்ல, பகவானே தான் வந்து பலனை கொடுப்பான், அவன் எப்ப கொடுக்கறானோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறான். அப்போ பகவானே உபாயமாக ஆக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையோ, அதுவும் செய்யல. ஒரு பிரார்த்தனம், ஒரு பரஞ்சாசம், நீயே உபாயமாக இருந்து பிரார்த்திச்சு பகவான் கிட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்தல் அப்படிங்கறதையும் செய்யறது இல்லை. அப்பவும் பகவானுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒண்ணு செய்யாதவனு கூட ரட்சிக்கணும் அப்படின்னா, அப்ப அதே மாதிரி நிறைய பேர் இருக்கா லோகத்துல, எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த பொறுப்பை யாரு ஒப்படைக்கிறானோ அவளை ரட்சிக்கணும்னு பகவான் வச்சிருந்ததான். அந்த பரத்தை யார் சமர்ப்பிக்கிறாளோ, பரநியாசம் யார் பண்றாளோ அவளை ரட்சிக்கணும் அப்படின்னும் போது இந்த பரநியாசம் உபாயம் இல்லை அப்படிங்கறதும் சரியா இருக்கு, பகவானே உபாயம் அப்படிங்கறதும் சரியா இருக்கு, அந்த பரநியாசம் பண்ணணும் அப்படிங்கிற சாஸ்திரமும் சரியா இருக்கு. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பரநியாசம் உபாயம் இல்லை அப்படிங்கறது ஏன் சரியா இருக்கு அப்படின்னு கேட்டா, பகவான் தானே பலனை கொடுக்கறான், ஒண்ணுமே பண்ணல, பரநியாசம் ஒண்ணும் பண்றது இல்லையா, பகவான உபாயம் ஆக்குறது தானே, வேற ஒண்ணும் பண்றதுன்னு ஒண்ணு தனியா ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கிரியை இல்லையே, இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இல்லையே, ஒண்ணுமே கிடையாது, இவனுக்கு சம்பந்தம் எதுவுமே கிடையாது. அதனால பகவான் மட்டும்தான் உபாயம், வேற எதுவும் உபாயம் இல்லைங்கிறது சரியா இருக்கு. இந்த பரநியாசம்ங்கிறது ஒரு ஷாக்காக பகவான் உபாயமாக ரட்சிக்கிறதுக்கு பகவான் வந்து தன்னை வந்து பிரார்த்திக்கணும் என்று ஒரு ஷாக்காக அமைகிறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம இருவர பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து இந்த சித்தோபாயத்துல இனி வரக்கூடிய சில சந்தேகங்கள், பரிகாரங்கள், அதையெல்லாம் பார்க்கணும். 919வது திருநாமம் ஆரம்பிக்கு துவயபூர்வ ஸ்ரீபத உபலக்ஷகத்வ விநாசக. துவயத்தில் முன் ஸ்ரீ என்னும் பதம் உபலக்ஷணத்தை சொல்லும் என்பதை மறுத்தவர். என்ன அர்த்தம் இதற்கு? துவயமந்திரத்துல ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு இருக்கு. பூர்வகண்டம் உத்தரகண்டம் ரெண்டுலயும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கு.
சிவன் நாராயணன் முதல்ல இருக்கு, சீமதே நாராயணாய அப்படின்னு பின்னாடி இருக்கு. நமக்கு தெரியும் துவயமந்திரத்துல ரெண்டு கண்டம் என்னன்னு கேட்டா, முதல்ல உபாயத்தை சொல்லும், அடுத்தது பலனை சொல்லும். சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேங்கிறது உபாயத்தை சொல்றது, சிவத்தே நாராயணே நமஹா என்பது பலனை சொல்லுகிறது, உபயத்தை சொல்லுகிறது. அதனால்தான் அதுக்கு துவயம் அப்படின்னே பெயர். நாராயணன் சொல்றதுக்கு அப்படின்னால நாராயணன் தான் உபாயம், நாராயணன் தான் உபேயம், பலனாக இருக்கக்கூடியவனும் அவன் தான் அப்படிங்கிறது சித்தமாறு. இதுல ரெண்டுலயுமே ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு பலம் இருக்கு, அதாவது வெறும் நாராயணன் உபாயம் இல்ல, ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் உபாயம், ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீமன் நாராயண அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னா லட்சுமி பிராட்டி, மத் அப்படின்னு ஒண்ணு சொல்லு, சீமத் அப்படின்னு மத் அப்படிங்கிறதுக்கு நித்திய யோகம் அர்த்தம், சம்ஸ்கிருத வியாக்கரன் அப்படி. இந்த இடத்துல நித்திய யோகம் அர்த்தம், எப்பொழுதுமே பிராட்டியுடன் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால எப்பொழுதுமேனா எல்லா நிலையிலுமே அப்படின்னு அர்த்தம். எல்லா நிலையிலும் அப்படின்னா உபாய நிலையிலும் உபேய நிலையிலும் அப்படின்னு அர்த்தம். ஆக உபாய நிலையிலும் உபேய நிலையிலும் எப்பவுமே பிராட்டியுடன் சேர்ந்திருக்கிற நாராயணன் இருக்கானே, அவனுடைய திருவடிகளே உபாயம் சொன்னபடினால பிராட்டியுடன் சேர்ந்த பெருமானே உபாயம், பிராட்டியுடன் சேர்ந்த பெருமானே உபேயம் என்பதாக சொன்னதாச்சு. உபாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிட்டா, இப்ப பெருமாளே உபாயம் சொல்றோம், உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமாளே அந்த பலனை கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பலனை கொடுக்கும்போது பெருமாள் மாத்திரம் தனியா கொடுக்கறது இல்ல, பிராட்டியும் சேர்ந்து இருந்து பலனை கொடுக்கிறார் அர்த்தம். பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து ஒரு சங்கல்பம் பண்றாளாம், இவன் மோட்சத்துக்கு வரட்டும் என்ற சங்கல்பம். இப்ப மோட்சத்தை கொடுக்கறாருன்னா என்ன அர்த்தம், சங்கல்பம் பண்றாருன்னு அர்த்தம். மோட்சத்து வரட்டும் சகல்பம்னா உடனே நம்ம மோட்சத்துக்கு போட போறோம், அவ்வளவுதான். கொடுக்கறதுன்னு தனியா கையில எடுத்து கொடுக்கறது கிடையாது, பெருமாளுடைய சங்கல்பத்துல தானே எல்லாம் நடக்கிறது. அப்ப அந்த சங்கல்பம் பண்ணும்போது பெருமாள் சங்கல்பம் பண்றாரா பிராட்டி சங்கல்பம் பண்றாரா அப்படின்னா ரெண்டு பேருமா சேர்ந்து சங்கல்பம் பண்றா, ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ற சங்கல்பம் ஒரே சங்கல்பமா இருக்கு. இவன் மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை தான் ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்கான். எப்பவுமே ரெண்டு பேருமா சங்கல்பம் பண்ணும்போது தம்பதிகள் ரெண்டு பேர் சங்கல்பம் பண்ணிதான் எல்லா காரியமும் செய்வா. பொதுவாக வைதிக கர்மங்களும் அப்படிதான், லௌகிக கர்மங்களும் அப்படிதான். வைதிக கர்மத்திலையும் சங்கல்பம் பண்ணும்போது தம்பதிகளை ரெண்டு பேருமா இருந்துக்கணும் அப்படின்னு வாத்தியார் சொல்ற, மாமியை கூப்பிடுங்கிற மாமியை பக்கத்தில் நிக்க சொல்ற, அதுக்கப்புறம் தான் சங்கல்பம் நடக்கும். லௌகிக கர்மத்திலையும் ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவ காரியத்தை செய்யறா. அப்போ அந்த சங்கல்பத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு சங்கல்பமும் அவருக்கு வேற ஒரு சங்கல்பம் அப்படின்னு இருந்தா பிரச்சனை வரும். இவர் ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற, அவர் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு பேருடைய சங்கல்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் வந்தா அதுல குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் திவ்ய தம்பதிகளுக்கு அப்படி இல்லையா, ஏக சங்கல்பம், ரெண்டு பேருக்கும் ஒரே சங்கல்பம். ஏன்னா மோட்சம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு தானே ரெண்டு பேருக்குமே இருக்கு, அதனால ஒரே சங்கல்பத்தினாலே அவர்கள் மோட்சம் கொடுக்கிறார்கள், ஒரே சங்கல்பத்தினாலே அவர்கள் ஜெகத் சிருஷ்டி பண்ணுகிறார்கள் அப்படிலாம் இருக்கு. ஒன்றொடியாய் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாய் இன்ற உயிர் அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நினைவாய் ஒரே சங்கல்பத்தால் ஜெகத் சிருஷ்டி பண்றாலாம். அது மாதிரி ஒரே சங்கல்பத்தினால்தான் மோட்சமும் மோட்ச சங்கல்பமும் ஒண்ணுதான். தனித்தனியாக வேறுபட்டதான ரெண்டு சங்கல்பம் கிடையாது, ரெண்டு பேர் சங்கல்பம் பண்றார் ஆனா ஒரே விஷயமான ஒரு சங்கல்பம் அப்படிங்கறதாக ஏற்பட்டு. அதனால என்ன ஆச்சு, பெருமாள் உபாயம் சங்கல்பத்தான உபாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிராட்டியும் உபாயம் அப்படிங்கறது ஆச்சு. அதைத்தான் இந்த துவயமந்திரத்துல ஸ்ரீமத் நாராயண அப்படின்னு பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாள் உபாயமாக ஆறார், சரணமாக ஆறார் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. உத்தரகண்டத்துல வந்து ரெண்டாவது ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லும்போது, ஸ்ரீமதே நாராயணாயனா ஸ்ரீ விசிஷ்டரான நாராயணனுக்கே நான் கைங்கரியம் செய்வேன் அர்த்தம். இங்கேயும் பெருமாளுக்கு மாத்திரம் கைங்கரியம் செய்யறது இவனுக்கு உத்தேசியம் இல்லை, பிராட்டிக்கும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு உத்தேசியம்.
பவாம்ஸ்து சக வைதேக்யா கிரி சானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்சதே அப்படிங்கிற லக்ஷ்மண பெருமாள். பவாம்ஸ்து சக வைதேக்யா பெருமாள் பார்த்து சொல்ற, காட்டுக்கு போகும்போது நீர் வைதேகி பிராட்டியோடு கூட கிரிசானுஷு ரம்சியசே காடுகளிலும் மலைகளிலும் அப்படி ஆனந்தமாக இருக்க போகிறீர். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சல் வர, இதுல பெருமாளே உமக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. லக்ஷ்மண சரணாகதி தான் ரெண்டையுமே பார்க்கலாம். காட்டுக்கு போறதுக்காக லக்ஷ்மண சரணாகதி பண்ணச்சேன், பெருமாள் கிட்ட மாத்திரம் சரணாகதி பண்ணல, பிராட்சியும் சேர்த்து வச்சு சரணாகதி பண்ற. பலன் கேட்கும் போதும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் கைங்கரியம் பண்ணணும் என்றுதான் பிரார்த்திக்கிறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்ததே அப்படின்னு பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்தெடுத்த இடத்துல, அப்ப வந்து ராகவஞ்ச மகாவிரதம் சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம், சீதா பிராட்டி பெருமாளுமாக சேர்ந்திருக்கும் போது சரணாகதி பண்ணார். உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திச்சேன். அதனால உபாயத்துல எப்படி பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்காளோ அந்த மாதிரி உபயத்துல கைங்கரியத்துல பலத்துல அதுலயும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்காங்க. அதனால சீமத்தே நாராயணாயன மகா அப்படின்னு சொல்றாங்க. வெறும் பெருமாளுக்கு மாத்திரம் கைங்கரியம் பண்றது உத்தேசியம் இல்லை நமக்கு, ஏன்னா பிராட்டியும் நமக்கு சேஷியாக இருக்கார், அவரும் நம்ம சிருஷ்டிச்சவர், அவருக்காகவும் நாம இருக்கோம். அதனால துவய மந்திரத்துல அழகாக அதனால்தான் ரெண்டுலையுமே ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றாங்க. துவய மந்திரத்தை அதனாலதான் விசேஷமா நம்ம எடுத்திருக்கோம். சித்திரஷ்டாட்சர மந்திரம் இருக்கு, அது கூட ஒரு ரீதியில பார்த்தா சரணாகதி மந்திரம் தான். அது ஒரு ரீதியில பார்த்தா சித்திரஷ்டாட்சர மந்திரத்தை வச்சு சரணாகதி பண்ணலாம். இன்னொரு விதத்துல பார்த்தா சித்திரஷ்டாட்சரம் கூட வேண்டாம், பிரணவம் மாத்திரம் சொல்லி சரணாகதி பண்ணலாம். சித்திரஷ்டாட்சரத்தை முதல் அஷ்டம் இருக்கே பிரணவம், அதுவே மந்திரம். ஹோமித்து ஆத்மானை இஞ்சித்தன் வேலை சொல்றது சரணாகதி மந்திரம் சொல்றது, அதை மாத்திரம் சொல்லி சரணாகதி பண்ணலாம். அங்கெல்லாம் பிராட்டியருடைய திருநாமம் இல்ல சொல்லல, திருஷ்டாட்சரத்திலையும் பிராட்டியருடைய திருநாமம் சொல்லல, பிரணவத்திலையும் பிராட்டியருடைய திருநாமம் சொல்லல, அங்கெல்லாம் பிராட்டியருடைய திருநாமத்தை சொன்னதாக நம்ம வச்சுக்கணும். அதுல சொல்லாத்தா கூட நாம அதை சேர்த்து வச்சுக்கணும். அதான் சொல்ற திருமந்திரத்திலே ஆத்தமாக கிடைத்த பிராட்டியின் சம்பந்தம் துவயமந்திரத்திலே சாப்தமாக இருக்கும். ஆர்த்தமாகனா சப்தத்தினால சொல்லாட்டா கூட அர்த்தத்தினால நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்தந்த இடத்துல பெருமானை சொல்லித்தோம், அங்க எல்லாம் பிராட்டியும் சேர்த்து வச்சுக்கணும்னு ஒரு நியாயம் ஒண்ணு சுவாமி பகவத் ராமானுஜர் சாதிச்சபடினாலே அங்கேயும் நம்ம பிராட்டி இருக்கிறதாக நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் பிரணவத்திலையும் பிராட்டியுடைய சம்பந்தத்தை நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா பகவான் மாத்திரம் இல்ல, பிராட்டியும் சேர்த்து வச்சுக்கணும். அதனால திருமந்திரத்திலையும் அது மாதிரி பிரணவத்திலையும் ஆர்த்தமாக, அதாவது சப்தத்தினால சொல்லாட்டா கூட அர்த்தத்தினால நம்ம அதை வச்சுட்டு இருக்கோம் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை. ஆனால் துவயமந்திரத்திலே அதை சாப்தமாக சொல்லுகிறார், சப்தத்தினாலேயே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. அதனால சீமத் சீமத்ன்னு நன்றி சொல்றதுனால ஸ்ரீயோட கூட இருக்கக்கூடிய பெருமானை உபாயம் உபேயம் அப்படின்னு சொன்னதாச்சு. இதுல ஒரு சின்ன ஆட்சேபம் ஒண்ணு இருக்கு. நம்ம வைஷ்ணவ மதத்துக்குள்ளேயே ஏகதேசிகள் மதம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சில பேர்கள், அவர்களுடைய கருத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சீமன் நாராயண என்று சொல்லச்ச உபாயமாக இருக்கச்ச பெருமாள் மட்டும்தான் உபாயம், பிராட்டி உபாயம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்ப சீமத்துல சொல்லி இருக்கே அப்படின்னா அது உபலக்ஷணம் என்பதாக சொல்லுகிறார்கள். உபலக்ஷணம் அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு, உபலக்ஷணம் விசேஷணம் என்று ரெண்டு உண்டு. நாம இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஸ்ரீ என்பது விசேஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விசேஷணம்னா அவரோட கூடிய ஸ்ரீமத்துனா பிராட்டியோடு கூடிய பெருமான் உபாயம். உபலக்ஷணம் அப்படின்னா வெறும் புரியறதுக்காக சொல்லிட்டே தவிர அதோட கூடியன்னு எடுத்துக்க கூடாது, அதுக்கு பேர் உபலக்ஷணம் பேர். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். அதே எழுதியிருக்க உதாரணம் என்ன கேட்டா, மாட்டுக்காரனை அழைத்து வான்னு சொன்னான். அங்க போய் ஒரு மாட்டுக்காரன் அழிச்சுடுவா அப்படின்னா
மாட்டுக்காரன்னா மாடோட இருக்கிறவன் அர்த்தம், மாடு மேய்க்கிறவன் என்பதாக அர்த்தம். இப்ப மாட்டுக்காரன் ஐசன்வா அப்படின்னா மாடு ஐசன்வா அர்த்தம் கிடையாது, ஏன்னா மாடுங்கிறது அங்க உபலட்சணம், உபலட்சணத்தை அது போய் ஐசன் வரணும் அப்படிங்கிற அர்த்தமானது வராது அந்த இடத்துல. அந்த மாதிரியாக ஸ்ரீ அப்படிங்கிறவர் உபலட்சம், அதாவது யார ஐசன் வரணும் அப்படின்னா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கா அவன் ஐசன் வரணும், ஆனா மாட்டு ஐசன் வரக்கூடாது. அந்த மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு ஒரு மார்க் ஒன்று சொல்லணும் இல்லையா, ஏதாவது ஒண்ணும் யார ஐசன் வரணுங்கிறதுக்காக ஒரு அடையாளமாக உபலட்சணமான அடையாளமாக சொல்லித்தே தவிர அதை ஐசன் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சீமன் நாராயண சரணோ சரணம் பிரவத்தியன்னா நாராயணன் இருக்காரு இல்லையோ, அந்த நாராயணன் தான் உபாயம், அவருக்கு உபலட்சணமாக நாராயணன்வர் எப்படி இருப்பார்னா பிராட்டியோட இருப்பார் அப்படின்னு உபலட்சணமா அவர் சொல்லி கேட்டவர் வேற ஒண்ணும் கிடையாது. அவனு சேர்ந்து உபாயம் இல்ல, சரணம் அப்படிங்கறதுல அவர் விஷயம் கிடையாது. அதனால அவர் உத்துடன் அவரோட கூட இருக்கக்கூடிய நாராயணன் பிடிச்சிட்டு அப்புறம் அவரை விட்டுடணும், விட்டுட்டு பெருமாள் மாத்திரம்தான் சரணம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் என்பதாக ஒரு மதம் இருக்கு. இந்த மதத்தின்படி உபாயம் அப்படிங்கிறது பெருமாள் மட்டும்தான், பிராட்டி உபாயம் இல்லை. ஆனால் உபேயம் அப்படின்னு வரைச்ச அப்ப பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் உபேயம், ஏன்னா பின்னாடி சீமதே நாராயண மகா அப்படின்னு சொல்லிச்ச அப்ப வந்து ஸ்ரீ விசிஷ்ட அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்து முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாளோட கூட பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கேரி மரணம் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா உபாயம் சொல்லச்ச மாத்திரம் பெருமாள் மட்டும்தான் உபாயம், பிராட்டி உபாயம் இல்லை. பிராட்டிங்கிறவர் உபலட்சணம், அந்த பெருமானை அடையறதுக்கு பெருமாளை அறிவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கார் அப்படிங்கறது மாத்திரம் தானே தவிர அவர் உபாயமாக ஆக மாட்டார் என்று ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தை தப்பு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கு பல காரணங்கள் சுவாமி தேசிகன் சொல்றது. முதல் காரணம் துவய மந்திரத்துல ஸ்ரீமத் ஸ்ரீமத்னு ரெண்டுலயுமே இருக்கு. அதுல முதல் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லிச்ச உபலட்சணம் அப்படின்னும், ரெண்டாவது ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லிச்ச விசேஷனம் அப்படின்னு சொல்ல வேண்டினால் அது சரியில்லை. ஒரே மாதிரி இருக்கச்ச ஒரே மாதிரி அர்த்தம் தான் சொல்றது உச்சிதமா இருக்கும். முதல்ல ஸ்ரீமத்து அப்படின்னு சொல்லிச்ச ஸ்ரீ உபலட்சித, அதாவது பிராட்டியால் அறியப்படும் பெருமான், அந்த பெருமான் தான் உபாயம் தவிர பிராட்டி உபாயம் இல்லை என்று சொல்றது கொல்லியோ, அது சரியாக ஆகாது. என்ன ரெண்டு இடத்துலயும் ஸ்ரீமத்து அப்படின்னு தனியா தேவந்தத்துல அழகா சொல்லியிருக்க அப்படின்னா இல்ல, ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இன்னொரு இடத்துல நூறு அர்த்தம் அப்படின்னு சொல்றது பொருந்தா. அது மாத்திரம் இல்ல, எப்பவுமே விசேஷமா வச்சுதான் அர்த்தம் சொல்லணும். அந்த அர்த்தம் வராது போனாதான் அப்ப அதை விட்டுட்டு உபலட்சணமான அர்த்தம் சொல்லலாம். பொதுவா எல்லா சப்தத்துக்குமே விசேஷனுங்கிறத முதல்ல எடுத்துதான், விசேஷனுங்கிற அர்த்தம் பொருந்தாத போது உபலட்சணம் அப்படின்னு அவரை மாத்திக்கணும். இது வந்து சப்த சுவாரஸ்யத்தில் இப்படிதான் வரும். அதனால இங்கேயும் விசேஷனுங்கிற அர்த்தம் தான் முதல்ல எடுத்துக்கணும். அடுத்து மூணாவது, பிராட்டியானவர் உபாயமாக ஆகிறார் அப்படிங்கறத சம்பிரதாயத்துல நிறைய பேர் சொல்லியிருக்கா, அதுக்கு விருத்தமாக ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து உபாயமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதை பல இடத்துல சொல்லியிருக்கா, பல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார்கள். அதனால சுவாமி சாதிக்கிறார், கூட்டஸ்த சம்பிரதாய விருத்தமாய் பண்ணுகிற விபாகம் அனுபவம், சம்பிரதாயத்துக்கு விருத்தமா விபாகம் பண்ணி முதல்ல ஒரு அர்த்தம் ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொல்றது சரியில்லை. என்ன கூட்டஸ்த சம்பிரதாயம் அப்படின்னு கேட்டா, ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவதா இதம் இத்தியாதிகளிலே பிரசித்தமான சுவாமி பட்டல் சாதிச்சார், ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவத இதம் சந்திரவதனே ததா ஸ்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே துவாசீர் மாதஸ்ரீஹி கமிதுரிதமித்தம் த்வவிபவஹ ததந்தர்பாவாத் த்வாம் ந ப்ரதகபிதத்தே ஸ்ருதிரபி அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க. பிராட்டிய கூப்பிட்டு ஸ்ரீஹி பிராட்டியே சந்திரபதனே, பகவானுடைய ஸ்வரூபம்
பகவானுடைய சுவாதந்திரியம், பகவானுடைய சுரூபம் அப்படின்னா ஈஸ்வரத்துவம் முதலானது. அவனுடைய சுவாதந்திரியம் தான் ஈஸ்வரத்துவம். சுரூபம்னா பிரம்மத்துவம் ஏதாவது வச்சுப்போம், இல்ல பரமாத்மத்துவம். இந்த சுரூபம் சுவாதந்திரியம் இது ரெண்டுமே ஸ்வதாஸ்லேஷோத்கர்ஷார், நீர் கூட இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு வருது, நீர் கூட இல்லாம தனியா அவனுக்கு கிடையாது. சுரூபம் சுவாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே ஸ்வதாஸ்லேஷோத்கர்ஷாத், உம்முடைய சம்பந்தத்தினால அந்த பெருமை, அது ரெண்டும் சுரூபமும் சுவாதந்திரியம். நீர் இல்லாட்டா அவனுக்கு அது கிடையாது. நீர் இல்லாட்டா கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் பகவானுக்கு இருக்கக்கூடிய எந்த பெருமையும் நீர் இல்லாட்டா கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பைசா போட்டான்னா அது ஜாயிண்டா தான், அத அந்த அக்கௌண்ட ஜாயிண்டா தான் இவன் வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு இருந்தா, அப்ப தனியா ஒருத்தருக்கு ஒண்ணு செய்ய முடியாது அங்க. அப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து வந்தாதான் பைசா எடுக்க முடியும், ரெண்டு பேருமா சேர்ந்து வந்தாதான் வேற ஏதாவது பண்ண முடியும்னா. அந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரத்துவம் அப்படிங்கறதோ, ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கறதோ, ஜெகத் சேஷித்துவம் அப்படிங்கறதோ, மோக்ஷ உபாயத்துவம் அப்படிங்கறதோ, மோக்ஷத்துல கைங்கரிய பிரதிசம்பந்தித்வம் அப்படிங்கறதோ, இது எல்லாமே பெருமாளுக்கும் பிராட்சிக்கும் சேர்ந்து இருக்கு. இதை தனியா பிரிக்க முடியாது. அதை வச்சு என்ன சொல்றாருன்னா, உம்மாலதான் பெருமாளுக்கு இது இருக்கு, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இருக்க முடியும். சொரூபம் சுவாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே அஸ்லேஷோத்கர்ஷாத்து, உம்முடைய சேர்ந்து இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு அந்த சுரூபம் சுவாதந்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பட்டர் அருள் செய்த. இது ஏதோ ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்றார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுன்ற போறாளேங்கிறதுக்காக, பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே, சாஸ்திரத்தை வச்சு நிஷ்கர்ஷம் பண்ண விஷயம் இது. சாஸ்திரத்துல தீர்மானமான விஷயம், நான் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவும் இல்ல வெறும் சொல்லி வைக்கலாம் அப்படிங்கறதுக்காகவும், பிராட்டி பத்தி தான் சொல்லி வைக்கலாம் அப்படிங்கறதுக்காகவோ சொன்னதில்லை. நிஷ்கர்ஷம் பண்ணி சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் இதுதான் அப்படிங்கறத தீர்மானம் பண்ற இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற. அதனால இது சத்தியமான விஷயம், உண்மையான விஷயம். பிராட்டியை விட்டுட்டு ஒரு ஐஸ்வர்யமும் ஒரு பெருமையும் எதுவுமே பெருமாளுக்கு கிடையாது, ரெண்டு பேருப்பா சேர்ந்துதான் இருக்கு. தொமா அசீர்மாத ஸ்ரீ கமி துரிதம் இத்தம் த்வவிபவஹ தத்பாவாத்வாம் ந பிருதகபிதத்தே ஸ்ருதிரபி. அப்படியானால் பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாள், ரெண்டு பேருமா சேர்ந்து மோட்சம் கொடுக்கிறாள் அப்படின்னா வேதம் அப்படித்தான் சொல்லணும். ரெண்டு பேருமா சேர்ந்து மோட்சம் கொடுக்கிறாள், ரெண்டு பேரும் வந்து சிருஷ்டிக்கிறாள். ஆனா அப்படி சொல்லல, பெருமாளை மட்டும்தான் சொல்லியிருக்கு வேதம். பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார், பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏன் சொல்லல? பிராட்டியும் சேர்த்துதான் சொல்லணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் ரெண்டு பேர் பேரும் எழுதி வைக்கிறாள் முன்னாடி, இவா ரெண்டு பேருக்கும் இது சொந்தம். அதே மாதிரி வேதத்துல அந்த ரெண்டு பேரும் பேரு ஸ்பஷ்டமா எழுதி வைக்கணும் இல்லையோ, ஏன் எழுதி வைக்கல அப்படின்னா அதுலதான் ஒரு சூக்ஷம் இருக்கு. நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தொமா அசீர்மாத ஸ்ரீஹி கமிது ரிதம் இத்தம் த்வவிபவஹ. அதாவது இப்ப பெருமாள் இருக்கிறோம் இல்லையோ, பெருமாளுக்கு பெருமாள் தான் ஜெகத் சிருஷ்டிக்கிறான் இருக்கு, பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அந்த பெருமாள்ங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவருக்கான ஒரு தனிப்பட்ட அடையாளம் ஒன்று சொல்லணும் இல்லையோ. அப்ப சொல்லச்ச ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி சபத்யௌ அப்படின்னு, லக்ஷ்மிபதி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிபதியான பெருமாள் தான் ஜெகத் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு இருக்கு. அப்போ பெருமாள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே லட்சுமி பிராட்டியை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இப்ப பிராட்டியை விட்டுட்டு இப்படி சொல்ல முடியும்? கமி துரிதம் இத்தம் த்வவிபவஹம், லௌகிக ரீதியில சொல்லணும்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு இருக்கட்டும், ரெண்டு பேர் இருக்கான்னு உதாரணமா, ரெண்டு பேர் மனுஷா, ரெண்டு பேர் இருக்கா, ஒருத்தர் ராமன் ஒருத்தர் கிருஷ்ணன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருப்போம். இது கிருஷ்ணங்கிறவர் யாரு அப்படின்னு தெரியணும், ராமன்கிறவர் யாருங்கிறது தெரியணும். தெரியணும்னா அதுக்கான அடையாளங்கள்லாம் எழுதி வைப்போம், இவருடைய அட்ரஸ், இல்ல இவருடைய ஆதார் கார்டு வச்சு இருக்கக்கூடிய இவருடைய ரேகைகள்,
இல்ல இவருக்கு அங்கங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய தழுவு முதலான அடையாளங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு இப்படிப்பட்ட ராமன் இப்படிப்பட்ட கிருஷ்ணன் அப்படிதான் எழுதி வைப்பான். இந்த அடையாளத்துல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் ஒத்துக்க மாட்டான். வேற ஒருத்தனை கூட்டு போனா இவர் தான் கிருஷ்ணன் அப்படின்னா அவர் போட்டோ எடுத்து பார்த்தார், போட்டோல இருக்கிற கிருஷ்ணன் வேற, இங்க இருக்க கிருஷ்ணன் வேற, இல்ல இவரும் கிருஷ்ணன் தானே அப்படின்னா அப்படி கணக்கு கிடையாது. எங்களுக்கு போட்டோல யார் இருக்காதோ அவள் தான் வேணும். எங்களுக்கு உங்க ரேகையில யாருடைய ரேகையை பதிவு செஞ்சிருக்கோ அந்த ரேகையுடையவாள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ. அந்த மாதிரி இப்ப பெருமாள் தான் ஜெகத் உபாயம் அப்படின்னு சொல்றது இல்லையோ வேதத்துல, அங்கங்க வேதத்துல எத்தனையோ சுத்தங்கள்னால பெருமாள் சொல்லி பெருமாள் தான் ஜெகத் உபாயம் சொல்லிச்சா எந்த பெருமாள் பெருமாள்னா யாருன்னு ஒரு கேள்வி வரும் அவருக்கு. ஏன்னா பிரம்மா சொல்றதா வேதத்தில் பார்த்தா ஈஸ்வரகான்னு சொல்லும், பிரம்மா அப்படின்னு சொல்லும், ஆத்மா அப்படின்னு சொல்லும், சத் அப்படின்னு சொல்லும், இந்த மாதிரி பதங்கள் தான் உபயோகிச்சிருக்கு. நாராயணங்கிறதா ரொம்ப அபூர்வமா தான் வரும். அப்போ இது இந்த பிரம்மம் அப்படிங்கறதும் சத்து அப்படிங்கறதும் ஆத்மா அப்படிங்கறதும் பரமாத்மா அப்படின்னும் பரஜோதி அப்படின்னும் பரதத்துவம் அப்படின்னும் இப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கே, இது யாரு இவர் யாரு இவர் பிரம்மாவா சிவனா விஷ்ணுவா இந்திரனா யாரு அப்படின்னா, அப்ப வேதமே லக்ஷ்மி பதி அப்படின்னு எடுத்து காமிக்கிறது அவருக்கு அடையாளமாக. லக்ஷ்மி பதினு எடுத்து காமிச்சு லட்சுமிபதியான இவர் தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னும் இவர் தான் மோக் லட்சுமிபதி தான் மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றது. அப்ப சொல்றபடினால பெருமாள்னு சொல்லச்சே லட்சுமிபதின்னு சேர்த்து சொல்றபடினாலே அதுல இருந்தே நாம என்ன பண்ணணும் கேட்டா எந்தெந்த இடத்துல பெருமாள் சொல்லிருக்காரோ அங்கெல்லாம் லட்சுமிபதினு வச்சுக்கோ. கமிதூர் இதம் இத்தன் துவ்யோபவா பெருமாள் இப்படிப்பட்டவர் அப்படிங்கறதுக்கு அடையாளமே பிராட்டி தான். அதனால எங்க பெருமாள் சொன்னாலும் உள்ளுக்குள்ள பிராட்டியும் சேர்த்து வந்துருவார். இந்த அடையாளங்களோட கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். லட்சுமிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல எங்க சொன்னாலும் அப்படிதான் அர்த்தம். ஏன்னா இளமித்தம்னு ஆயிடுச்சு, பெருமாள்னா யாருங்கிறது யோசிச்சுதான் புரிஞ்சுக்கணும்னு ஆயிடுச்சு. அப்ப அப்படி ஆயிடுச்சா இப்ப வேதத்துல இருக்க வாக்கியம் எடுத்துக்கோங்க, பெருமாள் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னா லட்சுமிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னா லட்சுமிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அதிசயம் சேர்ந்து வருதா? அப்ப லட்சுமியை விட்டுட்டு இவர் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். லட்சுமிபதியா இருந்திருந்தா எல்லாத்தையும் செய்ய முடியுதுன்ற அப்படின்னால அப்போ லட்சுமியும் அதாவது பிராட்டியாரும் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் மோட்சம் கொடுக்கிறார் அப்படிங்கறதா இதுல ஏற்பட்டுரும். அதனால பெருமாள் கிட்ட இவர் அந்தர்பாவமா இருக்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க அப்படின்னால இவர் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால வேதம் சொல்லல. ஏ பெருமாள் மாத்திரம் வேதம் சொல்லி பிராட்டியை ஏன் சொல்லல, ஜெகத் காரணம் சொல்லச்ச ஏன் சொல்லல அப்படின்னா பெருமாள்னு சொன்னதாலே பிராட்டியும் சொன்னதாதான் ஆகும். அவரை விட்டுட்டு பெருமாளை கணக்காக்கவே முடியாது, அதனால தனியா சொல்லலை அப்படின்னு நிஷ்கர்ஷமையே பட்ட நிஷ்கர்ஷம் வந்துருக்காரு. அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தையும் இங்கேதான் எடுக்கிறார். பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிருக்கலாம் அப்படின்னு. பெருமானை சொன்னா பிராட்டியும் சேர்த்து சொன்னதாகத்தான் அடையும் அர்த்தம் அப்படின்னு. ஆக இதுதான் சம்பிரதாயம். ஆளவந்தாரோ பகவத் ராமானுஜரோ கூரத்தாழ்வானோ பராசர பக்தரோ அவர்கள் கொண்டு வந்த சம்பிரதாயம் இது நம்மாழ்வாரும் சாதிச்சிருக்காரு. அம்மாழ்வாரும் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டான்னா பிராட்டியும் உபாயமாக ஆகிறார் அப்படிங்கறத அம்மாழ்வார் பாசுரங்களிலேயும் அழகாக சாதித்திருக்கார். வேறு மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே இருக்க, வேறு மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும் என்றும், என் திருவருளும் பொங்க எத்தால் என் திருவருளும் கொண்டு கோயில் சீத்து என்றும் நம்மாழ்வார் அருளி செய்தார். நம்மாழ்வார் அருளி செய்தார். வேறு மாறாத பூமியில் இருப்பாள் அப்படின்னா வேறினா மனம், மனம் மாறாத பூமியில் இருக்கக்கூடிய பிராட்டியானவள் வினை தீர்ப்பாள், நம் பாபத்தை போக்கடிப்பாள் அப்படின்னா பாபத்தை போக்கடிக்கிறதா மோட்சம். மோட்சம்னா பாபத்திலிருந்து மோசனம் தானே. இப்ப நம்மளுடைய பாபத்திலிருந்து நமக்கு மோசனம் கொடுப்பார் அப்படின்னா மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மாழ்வார் பிராட்டிய ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கார். இங்க பெருமாளுக்கு முன்னாடி இவர் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க ஆச்சாரியர்கள் எல்லாருமே. அதனால இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உள்ளே சம்பிரதாயத்தில் இருக்கிற அப்படின்னால
சிறியப்பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்க அப்படின்னாலே, அவர்கள் இருவருமே உபாயமாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்க அப்படின்னாலே, அதுக்கு விருத்தமாக பெருமாள் மட்டும்தான் உபாயம், பிராட்டி உபாயம் இல்லை அப்படின்னு சொல்றது சரியாகாது. இது சம்பிரதாயத்துக்கு விருத்தமா பொதுவாக. ஆக சம்பிரதாயத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, பட்டரும் உடையவரும் அருளி செய்த வார்த்தை என்ன கேட்டா, பிராட்டியை எங்கேயாவது சொல்லாமல் விட்டிருந்தால் கூட, பெருமாளை மட்டும் சொன்னால் கூட, அங்கேயும் பிராட்டியையும் சேர்த்து சொன்னதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டு பேரும். ஆனால் இந்த இப்ப கேள்வி கேட்டிருக்கானே, அவன் என்ன பண்ணிருக்கான் கேட்டா, பிராட்டிய சொன்ன இடத்துலயே பிராட்டி வச்சுக்க மாட்டேங்கிறான், அவ பிராட்டிய சொல்லாத இடத்துலயும் பிராட்டி வச்சுக்கணுங்கிறா. உன் பிராட்டி சீமன் நாராயணன் மந்திரத்துல சொல்லியிருக்க ஸ்பஷ்டமாக, சொன்ன இடத்துல கூட பிராட்டியை விட்டுடணும், சொன்ன அர்த்தத்தையே விட்டுடணும், நான் சொல்லாத எடுத்துக்கோ, நான் சொன்ன அர்த்தத்தையே விட்டுடணுங்கிறா. அப்ப அத்தியந்த விருத்தமாக இருக்கு. சுவாமி நஞ்சியர் பராசர பட்டரோட சிஷ்யர், அவர் சாதிச்ச புருஷகாரத்வேன உபாயத்வேன ஆசிரியமானத்வம் ஸ்ரீயம் ஸ்ரீ ஸ்ரீயே இதி சர்வாதாரத்வம் புருஷகாரத்வேன உபாயத்வேன ஆசிரியமானத்வம் சாதிக்கிறார். ஸ்ரீனி திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, புருஷகாரமாகவும் உபாயமாகவும் நமக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு, பிராட்டி உபாயமாக அப்படின்னா பலனை கொடுப்பவராக அர்த்தம். அதுக்கு மேலே இன்னொன்னு அவருக்கு புருஷகாரமாக இருக்கணும்னு அது எப்படி வர, பெருமாளை காட்டும் ஒன்று கூட இருக்கே தவிர குறையாது. புருஷகாரமாக அப்படின்னா சிவரையும் சரணாகதி பண்றான், பெருமாளையும் சரணாகதி பண்றான், பெருமாளை சரணாகதி பண்ணச்ச மாத்திரம் கொஞ்சம் பயம் இருக்கு, அப்ப இவரையும் முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்றான். புருஷகாரமாகவும் இருக்கார், உபாயமாகவும் இருக்க, ரெண்டு விதமாக இருக்க அப்படின்னு ஏற்பட்டு, அதனால சீமன் நாராயண அப்படின்னு சொல்லச்சு, ஸ்ரீ அப்படிங்கிறது விசேஷணம், அது உபலட்சணம் இல்ல, அது விசேஷணம் என்பதாக நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். பிராட்டியோட கூட பெருமாள் உபாயம், பிராட்டியும் உபாயம் தான். நிறைய விஷயம் சுவாமி தேசியன் இங்க சாதிக்கிறார். அதாவது காவிய நம்மாழ்வார் அழிச்சது சொல்லிட்டோம், அப்புறம் வால்மீகி பகவான் ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொன்னதை சொல்றார், அலமேடாபரித்ரா தும் ராட்சசிய மகதோபயாத் இந்தும் அலமேடாபரித்ரா தும் ராகவான் ராட்சசீகணம் என்றும் வால்மீகி பகவான் சரணாகதி சாரமான ஆதி காவியத்திலே நிபந்தித்தான். பிராட்டியானவர் ராட்சசீகளுக்கெல்லாம் தஞ்சமாக இருந்தார் அப்படிங்கறது அங்க இருக்கு. சம்சாராவதாரணி என்று ஹிரண்யகர்ப காசியவாதிகளும் சொன்னார்கள். புராணங்கள்ல பார்த்தோம்னா காசியப ஸ்மிருதியிலாம் சம்சாராவதாரிணி, சம்சாரங்கிற கடலே நம்ம கடக்கும்படி இருக்கிறவர் பிராட்டி அப்படின்னு இருக்க, அப்ப ஒரு மோட்சம் கொடுக்கறதுதான் அர்த்தம். பாத்தப்பரம் பிரார்த்தித்தா பிரபத்தியன் ஏதாசிரியம் என்று சௌனக பகவான் விதித்தான். சௌனக சம்ஹிதையில சௌனகங்கவர் நல்ல மோட்சம் வேணும்னா முதல்ல பிராட்டிய சரணாகதி பண்ணிக்கொண்டு, ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பலதாயினி என்று ஸ்ரீ மகா பராசர மகர்ஷி அருளி செய்தான். பராசர மகர்ஷி விஷ்ணுவார்த்தம் சொல்லும்போது பிராட்டி ஆத்ம வித்யா அப்படின்னார். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம வித்யா இவரே, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம வித்யாவுக்கு நிர்வாகம் பண்றவர் இவர், மோட்சத்தை கொடுக்கிறவர் இவர் என்ன அர்த்தம். பெருமாளும் சாத்வத சமிதியில அருளி செய்தார். ஆள வந்தாரும் அழகாக பிராட்டினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது, சேயோன ஹரவிந்தலோச்சன மனக்காந்தா பிரசாதாதே சம்சிருத்தியக்ஷர வைஷ்ணவாத் பஜந்திரனாம் சம்பாவியத்தே கருகிஜித் அப்படின்னு, பிராட்டினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அர்ச்சிராதி கதியில போய் மோட்சத்துக்கு போக முடியாது, நடக்காது ஒரு நாளும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யகாரரும் ஸ்ரீவைகுண்ட கந்தியத்திலே அருளி செய்தார். கூரத்தாழ்வானும் ஸ்வஸ்தி ஸ்ரீர்திசதாது அப்படின்னு பிராட்டிய ஆரம்பிச்சு அவரே மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறதை, எஸ்ய அவீக்ஷமுகம் தது இங்கித பராதீனோ வித தேகிலம் அப்படிங்கிற, ஏன்னா ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச கொருவன் கருகி, மோட்சத்தை கொடுக்கும்போது இவரோட சேர்ந்திருந்து கொடுக்கிறான் அப்படின்னா, பராசர பக்தரும் ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா, ஐஸ்வர்யம் ஆகட்டும்
இல்ல கைவல்யம் ஆகட்டும் இல்ல பரமபதம் ஆகட்டும் பிராட்டி தான் கொடுக்கிறார் அப்படின்னார். உதாரம் உதார பாவத்தோடு கொடுக்கிறார் அப்படின்னார். இப்படியாக வேதம் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, புராணங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, பாஞ்சராத்திர ஆகமங்கள் என்ன, நம்மாழ்வாருடைய சீசுத்தி என்ன, நம்முடைய பூர்வ ஆச்சாரர்களுடைய சீசுத்தி என்ன, இதெல்லாம் மொத்தத்தையும் வச்சு ஒரு சம்பிரதாயம் ஒன்று வந்திருக்கு. அந்த சம்பிரதாயத்தை விரிவாத்தால் பெருமானும் பிராட்டியுமாக மோட்சத்தை கொடுக்கிறான்னு இருக்கு. இந்த சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக மனசிலே ஒரு தோழின அர்த்தத்தை சொல்வது சரியில்லை அப்படின்னார். ஆனா இதில் ஒரு கேள்வி வரும், இப்படி எப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கோ, ஏன் அந்த அர்த்தம் தோணித்து, இங்கேயும் சீமத்துன்னு இருக்கு, பெரியவாளும் அதை சொல்லியிருக்கான், அப்படி இருக்கு ஏன் அப்படி தோணுவானே, தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த சாஸ்திரப்படியோ இல்ல சம்பிரதாயப்படியோ சிந்திக்காமல் நான் புத்திசாலி அப்படின்னு நினைச்சு சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி வரும், ஏன்னு கேட்டா உபாயம் ஒருவனே அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒருத்தன் தான் உபாயம். இப்ப பிராட்டியும் சேர்ந்து உபாயம்னா உபாயம் ரெண்டு பேரும் ஆகிட்டு சொல்லியோ, அப்ப உபாயம் ஒருவனேங்கிற சித்தாந்தம் எப்படி ஒட்டி போவோம். அதனால உபாயம் ஒருவனே அப்படின்னு சித்தாந்தம் இருக்கு அப்படின்னா பிராட்டி இங்க உபாயமாக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அதனால அந்த கேள்வி அப்படி வரப்படினாலதான் அதை அனுசரிச்சு எல்லாம் வியாக்கியானம் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் அதுக்கு பதில் அடுத்த திருநாமத்துல சொல்ல போற, முதல்ல இந்த திருநாமத்துல துவயஸ்ரீ துவய பூர்வ ஸ்ரீபத உபலக்ஷகத்துவ விநாசகா, துவய மந்திரத்தில் முன்னால் இருக்கும் ஸ்ரீ என்கிற மதம் அது உபலக்ஷணம் அல்ல, அது உபலக்ஷணம் என்னும் மதத்தை மறுத்தவர் என்று அர்த்தமாச்சு. அடுத்த திருநாமத்திலே 920வது திருநாமத்திலே ஸ்ரீ விசேஷண பாகோத்த உபாயத்வித்வஞ்சகா, பிராட்டிக்கு விசேஷத்தன்மையை சொல்வதால் இரு உபாயம் சொல்லும் தோஷம் வரும் என்பதை முடித்தவர். அதான் என்ன காரணம் கேட்டா, பிராட்டியும் உபாயம் பெருமானும் உபாயம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் உபாயம் அப்படின்னு சொன்னா ஒரே உபாயம் தானே லோகத்துல சொல்றது, லோகத்தை அரண்யோபாயத்தும் ஒண்ணு சொல்றோம் லோகத்துல சாஸ்திரத்திலேயே. சரணாகதிகள் எல்லாம் அரண்யோபாயால் பெயர், பெருமானத்தவர் உபாயம் அது கிடையாது, அந்நிய உபாயம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கச்சே பிராட்டியும் சேர்த்து வச்சு எப்படி உபாயமாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கல, கிடைக்காத அப்படின்னா என்ன பண்ணிட்டா, பெருமாள் மட்டும்தான் உபாயம் ஆகணுங்கிறதுக்காக பிராட்டி உபாயம் இல்லை அப்படின்னுட்டா. அப்ப சீமத்தின் சொல்றே அப்படின்னா அது உபலட்சணம் அப்படின்னா, பட்டர் சொல்றாரு அப்படின்னா அது ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொன்னது அதிவாதம் அப்படின்னா, பவதிகளும் நிஷ்கரிஷ சமய நிஷ்கரிஷம் பண்ணதாக பட்டர் சொல்றாரு அப்படின்னா சும்மா சொல்லி வச்சார் அப்படிங்கிற, ஆள வந்தார் பகவத் ராமானுதெல்லாம் சொன்னாரு அப்படின்னா என்ன வேணுமோ ஸ்தோத்திரத்துக்காக சொன்னார் அப்படின்னா, நம்மாழ்வார் வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குவேன் சொன்னாரு அப்படின்னா, அதை அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்க கூடாது அப்படின்னா, இப்படியாக சுவாமி நம்மாழ்வார் அதுக்கப்புறம் வந்து ஆள வந்தார் சுவாமி எம்பெருமானார் கூறத்தாழ்வான் பராசர பட்டர் இதிகாசங்கள் புராணங்கள் சௌனகர் பராசரம் முதலான மகரிஷிகள் பாஞ்சராத்திர ஆகமங்கள் இது மொத்தத்தையும் மாத்தி வச்சுட்டு ஒரே ஒரு யுக்தி, ஒருவனே உபாயம் அப்படின்னு சொல்லி சொல்லு. அதனால அந்த யுக்தியை தன்னுடைய மனசுல வச்சுட்டு தன்னை மகா புத்திசாலியாக பாவித்துக் கொண்டு இவர்கள் அத்தனை பேருடைய வசனங்களையும் பாதிக்க துணிவு, ஒரு ஒரு துணிவு வேணும் இல்லையோ, அந்த துணிவு இருக்கிறவா என்ன பண்ணான்னு கேட்டா, அப்ப பெருமாள் மட்டும்தான் உபாயம் மற்ற வேறு உபாயம் இல்லை அப்படின்னு வச்சிருந்தான். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, நகி வசன விரோதே நியாய பிரவர்த்ததே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வசனத்துக்கு விரோதமாக யுக்தி சொல்லக்கூடாது எப்பவுமே. யுக்திங்கிறது இருக்கோ, யுக்திங்கிறது வசனத்தை அனுசரிச்சுதான் போகணும். பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, யுக்தின்னு ஒண்ணு இருக்கு. பிரமாணங்கிறது அர்த்தத்தை சரியாக காமிக்கும், யுக்திங்கிறது அதுக்கு நமக்கு பலத்தை சேர்க்கும். யுக்தியை பிரதானமா வச்சு பிரமாணத்தை அப்பிரதானமாக ஆக்கக்கூடாது. இப்ப பிரமாணம் என்ன கேட்டா, வேதம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் பூர்வாச்சாரிய வாக்கியங்கள் ஆதிவாசி சித்தர்கள் இதெல்லாம் பிரமாணம், நான் அவ சொன்னதை நம்ம கேட்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி யுக்தி வச்சுக்கணும், அப்படிதான் போகணும். வெறும் யுக்தியை மாத்திரம் வச்சுன்னு பிரமாணத்தை சொல்லி கலைஞ்சால் அப்புறம் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லணும்,
என்ன ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு யுக்தி வச்சு நீ சொன்ன இல்லைன்னு சொல்றான், அவன் யுக்திவாதம் பண்றான்னு வச்சுவோம், அவன் எப்படி இருக்க முடியும்? யுக்திவாதம் பண்ணான்னா பிரமாணத்தை நம்பாதவன் யுக்திவாதம் பண்ணி பிரமாணத்தை இல்லைன்னு ஆகிடுவான். அதுதான் கிட்டத்தட்ட இங்கே நடந்துருக்கு. நாஸ்திகவாதத்துல என்ன நடக்கிறதோ அதுதான் இங்கேயும் நடந்துருக்கு. அதான் சுவாமி சாதிக்கிறார், இங்கு கேவல தர்க்கங்களை ஏற்று பிரமாணங்களை பாதிக்கலாகாது என்னிடம் முன்பே சொன்னோம். ஆகையால் யதா பிரமாணம் சரண்யாபிப்பிராய விசேஷ அனுகுணமாக விசிஷ்டம் உபேயமானார் போலே விசிஷ்டம் உபாயமாக குறை இல்லையே அப்படின்னு சொல்றார். இவரு யுக்திய பிரதமா வச்சாதவா, வச்சனத்தை வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி யுக்தியை கொண்டு வரணும். நீ அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். அஹிம்சா சர்வா பூதான்னு இருக்கு, யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுல ரெண்டு கேள்வி வருது, யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னா யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆகும். அது மாதிரி யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னா சமாச்சயனம் கூட பண்ணக்கூடாதுன்னு ஆகும். இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, சமாச்சயனம் பண்ணா அத சங்கச்சக்கரம் முத்திரை தரிக்கிறது சொல்லியோ அது சூடு பண்றது தானே, சூடு பண்ணி சூடு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. சூடு பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இது என்ன சார் அநியாயம், போய்மா ஒருத்தர் இழுத்து பிடிச்சு வச்சு சூடு போடுவாளா, வெறும் வாயால சொன்னா போறாதா, அப்பா நீ நாராயணனுக்கு தாசம், அதனால பகவான் திருநாமத்தை வச்சுக்கோன்னு வாயால சொன்னா போறாளா, சூடு போடுவாளா அப்படின்னா இந்த யுக்திவாதங்கள்லாம் சாஸ்திரத்துக்கு எதிராக வராது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை அனுசரிச்சுதான் யுக்தி பண்ணணும். சாஸ்திரம் அனுசரிச்சு சொன்னதை வச்சு அனுசரிச்சு என்ன யுக்தி அப்படின்னு கேட்டானா, இல்ல இந்த ஒரு விஷயம் தவிர மற்ற விஷயத்துல சூடு போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தேசியம் சாதிச்சிருக்காரு இந்த விஷயத்தை. இந்த விஷயம் என்ன, பகவத் சின்னத்தை தரிக்கணும் அப்படின்னு இருக்க அப்படின்னாலே இப்ப நம்ம வேற எதுவும் பண்ணக்கூடாது, வெறும் வேணா உட்காந்து சூடு எல்லாம் போடக்கூடாது. ஆனா பகவானுடைய சின்னத்தை தாசனாக இருக்கணும் தரிக்கணும்னு வேற ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால சங்க சக்கரத்தை நாம தரிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக பண்ணது, ஆசையோட பண்ணது. அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே சாஸ்திரத்தை அனுசரிச்சு யுக்தி போகும், தவிர யுக்தி அனுசரிச்சு சாஸ்திரம் அப்படிங்கிறது வராது. அதெல்லாம் வெறும் தர்க்கம் அப்படிங்கறது வச்சுட்டு நம்ம எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது, பிரமாணத்தை வச்சுட்டுதான் சாதிக்கணும். இப்ப இந்த இடத்துல பிரமாணத்தை அனுசரிச்சு யுக்தி போகும் எப்படின்னா அழகா சாதிக்கிறார். என்ன சொல்லுங்க, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சம் அப்படின்னா ஸ்ரீ நாராயணன் ரெண்டு பேர் உபாயம், ரெண்டு பேர் உபாயமானால் அப்ப உபாயம் ஒன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டதா. அதுக்கு பதில் சொல்ற, இது இருக்கட்டும், ஸ்ரீமதே நாராயணன் மகன் ஒண்ணு இருக்கோ, அதுல பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமாக உபேயமா இருக்கானுங்கறத எல்லாருமே ஒத்துருக்கும். எல்லா மதத்திலயுமே உபாயம் வேணா பிராட்டி உண்டா இல்லையா பிரச்சனை இருக்கே தவிர உபேயத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா மதத்திலுமே எல்லாருமே ஒத்துருக்கும் ஸ்ரீ விஸ்வாமி எல்லாரும். பெருமாள் பிராட்சி ரெண்டு பேரும் தான் உபேயம், ரெண்டு பேருக்கு தான் கைங்கரிய மனம் அப்படின்னு ஆச்சு. ஆனா அப்படி சொன்னா அனன்யோபேயத்துவம் மாறிடுமே, எப்படி அனன்ய உபாயத்துவம் சொல்லியிருக்கோ ஒருவனே உபாயம் சொல்லிருக்க மாதிரிதான் ஒருவனே உபேயம்ங்கிறதும் சொல்லிருக்கு. அனன்ய கதித்துவம், பெருமாளை தவிர வேற யாரும் கதி கிடையாது, பெருமாளை தவிர வேற யாரும் புருஷார்த்தம் கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்போ பிராட்சியை எப்படி சேர்த்துருந்தோம், அதுல பெருமாளத்தோட புகார்த்தம் கிடையாது வேற கதி கிடையாது வேற உபயம் கிடையாதுன்னு சொல்ல வச்சா அப்ப பிராட்டியும் சேர்த்துன்னு பிராட்டியோட கூடிய பெருமான் சொல்லும் போது அப்ப எப்படி ஒண்ணுன்னு சொன்னோம் நம்ம, அதுக்கு என்ன பதிலோ அதே பதில் தான் நிற்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டா, பெருமானும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து உபயமா இருக்கா, தனித்தின்னு உபயமா கிடையாது, தனித்தனியாக அவர்கள் உபயம் இல்லை சேர்ந்து உபயமா இருக்கா அப்படின்னு தானே சொல்றோம். அதான் சொல்ற, விசிஷ்டம் உபேயமானார் போலே விசிஷ்டம் உபாயமாக குறை இல்லையே அப்படிங்கிற, விசிஷ்டம் உபயம் சொல்லிருக்கோம் இல்லையோ, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் உபயம் சொன்ன மாதிரி பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது தனித்தனியா, அதாவது ரெண்டுங்கிறது எப்ப வரும் கேட்டா தனித்தனியா சொன்னாதான் ரெண்டு வரும். அதான் முதல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொல்லச்சா அக்கௌண்ட் ஒண்ணுதான் ஆனா ரெண்டு பேருடைய அக்கௌண்ட். அந்த மாதிரிதான் இங்க உபயத்துவங்கிறது ஒண்ணுதான், உபாயத்துவங்கிறது ஒண்ணுதான், ரெண்டு உபாயத்துவம் கிடையாது, ரெண்டு உபயத்துவம் கிடையாது, ஒரே உபாயத்துவம் தான், ஒரே உபாயத்துவம் தான், அது ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்கு அப்படிங்கறதாக அர்த்தம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் லௌகிக நியாயத்துல சொல்றேன், சாஸ்திரத்துல வியாசஜ்ய விருத்தி அப்படின்னு இதெல்லாம் வியாசஜ்ய விருத்தின்னா ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே தர்மம், ரெண்டு பேருமே லௌகிக ரீதியில சொல்லணும்னா அம்மா அப்பா
அம்மா அப்பா ரெண்டு பேருமா இது குழந்தை பிறக்குன்னு வச்சுவோம். அந்த குழந்தை வந்து யாருடைய குழந்தை, பெற்றவர்கள் யாருன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேருக்கு தான் குழந்தை. அது அப்பதான் அம்மா விட்டுட அப்பா மாத்திரணும் இல்ல அப்பா மாத்திரம் அம்மா மாத்திரணும் அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக தான் இதுவும் பிராட்டி தனி உபாயம், பகவான் தனி உபாயம் அப்படின்னு சொன்னா ரெண்டு உபாயம் ஆகும். அதாவது சில பேருக்கு பிராட்டி உபாயம், சில பேருக்கு பகவான் உபாயம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல பிராட்டிய தனியாகவும் பகவான் தனியாகவும் நீ ரெண்டு பேரையும் உபாயம் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு தனிப்பட்ட சங்கல்பத்தினால இவ மோட்சம் கொடுக்கறான்னு சொன்னாலோ, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஆள் அப்படி இல்லாமல் விசேஷமாக பிராட்டி இருக்கிற அப்படின்னா அவரையும் கூட்டி சேர்த்து வச்சு ஒருவனே உபாயம் அப்படின்னு சொல்றது வழக்கம் தான். இது பல இடத்துல உண்டு. அதுவாறு சொல்ற தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படிங்கிறார். தாமரையாள் கேழ்வன் லட்சுமி பதி ஒருவனையே அப்படிங்கிறார். லட்சுமி பதி ஒருவன் தான், அதுதான் அர்த்தம். வேற சில உதாரணங்கள், சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபதி என்று, சரணம்னா திருவடின்னு அர்த்தம். அப்ப பெருமாள் உபாயமா, பெருமாளுடைய திருவடி உபாயமா. அது மாதிரி நாராயண அப்படின்னா பல கல்யாண குணங்கள்லாம், வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்கள்லாம் சொல்றது, தயா முதலான கல்யாண குணங்கள்லாம், தயையோடு கூடிய பெருமாள் உபாயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெருமாள் உபாயமா, பெருமாளுடைய தயை உபாயமா அப்படின்னு கேள்வி வருது. தயாசு சொல்றதா பெருமாளுடைய தயதான் உபாயம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப இப்படி ரெண்டு உபாயம் இல்லைன்னா, அப்ப பெருமாள் உபாயமா பெருமாளுடைய தய உபாயமா? தய எல்லாம் உபாயம் கிடையாது, பெருமாள் மட்டும்தான் உபாயம் அப்படின்னா, அப்ப தய இல்லாத பெருமாள் உபாயமா? தயனால தானே மோட்சம் கொடுக்கற. ஆமா, நாராயண சரணம்னு சொன்ன அந்த விக்கிரகம் இருக்கே திருமேனி, அந்த திருமேனி இல்லாத பெருமாள் உபாயமா? அதுவும் கிடையாது. எப்படி ஆனால் திருமேனியோடு கூடிய தயா முதலான கல்யாண குணங்களோடு கூடிய பெருமாள் உபாயமாக இருக்காரோ, அந்த மாதிரி பிராட்டியோடு கூடிய பெருமாள் உபாயமா இருக்காரு. அந்த கூடிய அப்படின்னு வந்த போது அது ஒன்னு ஆயிடும். ஏன்னா அப்படி சேர்ந்திருக்க கமிதுரிதம் இத்தம் துவிபவஹா, பிரிக்க முடியாதபடி இவர பெருமாள்னாலே பிராட்டியோடு கூட அப்படின்னு இருக்க மாதிரி அப்படி சேர்ந்திருக்கார். அவர் பிரிக்க முடியாது. அதனால சேர்த்து சொல்லும் போது ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூ, நல்ல வாசனையா இருக்கிற பூ ஒன்னு வாங்கிட்டு வா அப்படின்னா, வாசனையோடு கூட இருக்கக்கூடிய பூ வாங்கிட்டு வரான். இங்க வாசனையே வாங்கிட்டு வந்தான், பூ வாங்கிட்டு வந்தான், ரெண்டு வாங்கிட்டு வந்தான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வாசனைங்கிறது பூவுக்கு விசேஷமாக இருக்கு. பூவையும் வாங்கிட்டு வாசனையும் வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இல்லையே. வாசனையை தனியா வாங்குறதுன்னு ஒன்னு கிடையாது. பூ வாங்குறதுனாலே வாசனையோடு கூடிய பூ வாங்குறதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும். எப்படியானால் பூவுக்கு வாசனை இருக்கோ, எப்படி ஆனால் பழத்துக்கு இனிமை அப்படிங்கிற மதுர ரசம் இருக்கோ, எப்படி ஆனால் வெள்ளை துணி அப்படின்னு சொல்லும்போது துணிக்கு வெள்ளை நிறம் அப்படிங்கிறது இருக்கோ, அதையெல்லாம் விட்டு தனித்தனியா பிரிக்க முடியாது. அதையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்ல முடியும். வெள்ளை துணி அப்படின்னா வெள்ளையோடு, அப்ப வெள்ளை வேற துணி வேற, அப்ப வெள்ளை துணி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியாக வாசனை பூ அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் பிராட்டியுடன் கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அதனால தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஆழ்வார் அங்க ஒருவன் அப்படின்னு சொன்னது அழகா சாதிக்கிறார். நீங்க அதுக்காக ரெண்டு பேர் அப்படின்னு நினைச்சுக்காதங்க. தாமரையாள் கேழ்வன் பெருமாள் அவன் ஒரே உபாயமாக இருக்கான் அப்படின்னாரு. இது இங்க மாத்திரம் இல்ல, ஜெகத் காரணத்துவம் சொல்லச்சியும் சேஷித்துவம் சொல்லச்சும் அப்படிதான். சேஷித்துவம் சொல்லச்ச உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்துவம்னு அழகா சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். சமாச்சாரம் வெளிச்சார், ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரே சேஷித்துவம். ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்கள். பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படி ஆனால் சொத்துல இருக்கோ, சொத்துல தம்பத்தியோ சகாதிகாரகா நான் மனுஸ்மிருதியில, தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் சொத்து எப்படி சொந்தமாக இருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் எப்படி குழந்தையினுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற தன்மை சமானமாக இருக்கும், தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் எப்படி யாகத்துல கர்த்தத்துவம் அப்படிங்கிற, யாகம் செய்யறவர்ங்கிறது இந்த அம்மா மாத்திரம் இல்ல அவர் மாத்திரம் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் யாகம் செய்ய முடியும் அப்படின்னு கர்த்தத்துவங்கிறது சமானமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கறதும், மோக்ஷப்பிரதத்துவம் அப்படிங்கறதும், உபயோகத்துவம் அப்படிங்கறதும், சேஷித்துவம் அப்படிங்கறதும்
ரெண்டு பேருக்கும் சேஷித்துவம்னா என்ன கேட்டா ஜெகத் மொத்தம் ரெண்டு பேருடைய சொத்து, ரெண்டு பேரும் சேஷியாக இருக்காரு அப்படின்னு. இதுல இன்னும் சில கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் எல்லாம் சொல்றார். இந்த இடத்துல கடைசியில முடிக்கும் போது அவிர் விசேஷங்களிலே அக்னாவிஷ்ட பிரபதிகளுக்கு போலே ஆத்ம அவிஷ்டான பிரதிசம்பந்திகளுக்கும் குறையில் பிரதிசம்பந்திகளாகும் குறையில்லை அப்படிங்கிற. அப்புறம் ததந்தர்பாவா துவாம் நபர்தபிசத்தே சுத்திரபு என்கிற வழிகளும் கண்டுகொள்வது எம்பெருமானை சொன்ன இடத்திலே பிராட்டியும் சொல்லிற்றாவென்று தொடங்கி உடவியர் அருளி செய்த வார்த்தை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சி அது சங்கிரகித்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது. எல்லாத்துமே சுவாமி அழகாக சொல்லியிருக்கார். அவர் விசேஷங்கிறளே அப்படின்னு சொல்லச்சா, இப்ப ஆக்னா வைஷ்ணவ யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்துல ரெண்டு தேவதை அக்னி விஷ்ணு ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு ரெண்டு தேவதையை சேர்த்து வச்சு ஒரு யாகம் பண்ற ஆக்னா வைஷ்ணவ யாகம் அப்படின்ற. அதுல கவிசு சமர்ப்பிக்கும் போது அப்போ அக்னிக்கு தனியா விஷ்ணுக்கு தனியா சமர்ப்பிக்கிறது இல்ல, ஆக்னா வைஷ்ணவ யாகம்ங்கிறது விசேஷமான யாகமா இருக்கு. அதாவது தேவர்களுக்குள்ளே அக்னிங்கிறவர் ரொம்ப தாழ்ந்தவர், தேவர்களுக்குள்ளே விஷ்ணுங்கிறவர் ரொம்ப வசத்தியானவர். ஆனா தேவர்கள கடைசியா இருக்கக்கூடிய அக்னியும் தேவர்கள முதல்ல இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு யாகம் பண்ணலாம், பண்ணா எல்லா தேவர்களுக்கும் திருப்தி வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த யாகத்தை வந்து யஜுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிக்வேதத்திலயும் இருக்கு, ஐத்திரேய பிராமணத்துல இருக்கு. அது சொல்லும்போது ஆக்னாவைஷ்டம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு புரோடாசம் ஒண்ணு தயார் பண்ணும், மாவுனாலே ஒண்ணு தயார் பண்ணி அதான் சாமிக்கு வைப்பான் யாகத்துல. அதுக்கு புரோடாசம் பேர், நல்ல மாவு எடுத்து நெய்ல வறுத்து நல்லா அழகா இருக்கும் அந்த வஸ்து. அது வந்து அக்னா விஷ்ணு சஜோஷதா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அக்னா விஷ்ணு தேவதையாக்கி அக்னா விஷ்ணுகளை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சமர்ப்பிப்பார். அத இப்போ அக்னிக்கு சமர்ப்பிக்கிறாரா விஷ்ணுக்கு சமர்ப்பிக்கிறாரா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் சமர்ப்பிக்கிறார். பலன் யார் கொடுக்கறானா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பலன் கொடுக்கறாரா. அவர் விசேஷங்களிலே அக்னா விஷ்ணு பிரபுதி பிரிச்சு கொடுக்க வேண்டாம், இது அக்னிக்கு இது விஷ்ணுவுக்கு, மனசால கூட பிரிக்க வேண்டாம். அவன் சேர்த்து சமர்ப்பிக்கிறான், ஒரே ஒரே புரோடாசமா ஆக்கிச்சுதான் சமர்ப்பிப்பான். அதே மாதிரிதான் இங்கே நாம என்ன பண்றோம் கேட்டா, நம்மளுடைய ஆத்மாவை பரசமர்ப்பணம் பண்ணும்போது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு பரசமர்ப்பணம் பண்றோம். ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்து சமர்ப்பிச்சிடறோம். அக்னி விஷ்ணு ரெண்டு பேருக்கும் சமர்ப்பிக்கும் போது மகேந்திர அக்னா விஷ்ணு பிரபுதி மகத்வ பிரதிபத்தின் சுவாமி தேசியம் சொல்ற இதே விஷயத்த. அதனால அப்படி சமர்ப்பிக்கலாமே, நீ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா பிராட்டிக்கு சமர்ப்பிக்கிறதா, பிராட்டிக்கு பாதியா பெருமாளுக்கு பாதியா, இவருக்கு முக்காலா அவருக்கு காலா அப்படின்னு தசரதர் பாயசம் பங்கு போட்ட மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து சமர்ப்பிக்கிறதா இது. அப்படி எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னா, இது என்ன ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது இருக்கட்டும், ஹவிச சமர்ப்பிக்கச்சு எப்படி மாவை ரெண்டா பிரிச்சா சமர்ப்பிக்கிறான் இல்லையே, அக்னி விஷ்ணு ரெண்டு பேருக்கு தனியாக பிரிச்சு வச்சு சமர்ப்பிக்கிறான், மொத்தமா சேர்த்து வச்சு அர்ஜுனா விஷ்ணு புரிஞ்சான்னு சொல்றான். அப்ப அதுவே பண்ணலாமா இருக்கச்சே, இது பண்ணலாம் முடியாம எப்படி இருக்க முடியும். அதனால எப்படியான கைங்கரியம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்றானோ அது மாதிரி உபாயமாகவும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து உபாயமாக்கி தன்னுடைய பரத்தை சமர்ப்பணம் பண்ணும்போது அவ ரெண்டு பேருக்குமாக சேர்ந்து சமர்ப்பிக்கிற உத்தேசத்துவம் பஜதி இவையோஹோ அப்படின்னு சீஸ்திதியிலேயே சொல்றாரு சுவாமி தேசியம். உத்தேசமாக ரெண்டு பேர் இருக்கா, பிரத்யக்ரூபே ஹவிஷி இவையோரேகசேஷி த்வயோகாத் பத்மே பத்ய ஸ்தவத நிகமைர் நித்யம் அன்விஷ்யமான நாவச்சேதம் பஜதி மஹிமா நர்த்தயன் மானசம் நஹ. ரெண்டு பேரும் உத்தேசமாக இருந்து பிரத்யக்ரூபே ஹவிஷி, பிரத்யக்னா ஆத்மானத்தம், இந்த ஆத்மாங்கிற ஹவிஷி சாகத்துல ஹவிஷை கொடுக்குற மாதிரி இந்த ஆத்மாங்கிற ஹவிஷ நாங்கள் சந்திக்கிறோம். இவையோகோ உங்க ரெண்டு பேருக்கு சந்திக்கிறோம், ஏகசேஷித்வ யோகா நீங்க ரெண்டு பேரும் ஒரே சேஷியாக இருந்து இதை வாங்கிக்கிறோங்க அப்படின்னா. அந்த ரீதியில பரசமர்ப்பணமும் ரெண்டு பேருக்குமாக சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் பிராட்டிக்குமாக தான் பரசமர்ப்பணம் பண்றோம். ரெண்டு பேரும் உபாயமா இருக்கா, ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறாள் அப்படிங்கறதுனால துவய மந்திரத்துல ரெண்டு இடத்துலயும் ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை இந்த திருநாமத்திலே அழகாக சொன்னார் அப்படின்னு கேட்டானா, ரெண்டு திருநாமத்திலே பார்த்தோம் நாம இப்போ துவயபூர்வ ஸ்ரீபத உபலக்ஷகத்துவ விநாசகா அப்படின்னு ஸ்ரீ விசேஷண பாவோத்த உபாய த்விக்வ பஞ்சகா, ரெண்டு உபாயம் இல்ல ஒரே உபாயம் தான்
அப்படிங்கிறதையும் நாம இப்ப பார்த்தோம். அடுத்ததாக 921 திருநாமம், அடுத்த சில இதெல்லாம் நாம பார்க்கணும். சித்தோபாய சோதனை அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இனிமே சாத்தியோபாய சோதனத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.